வணக்கம் நண்பர்களே. ஆயிரத்தில் ஒருவன், ஹிடன் டீட்டெயில்ஸ். ஏண்டா ஏற்கனவே இந்த படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரித்து வேஞ்சு தூர்வாரிட்டாங்க, நீ அதுக்கு மேலே என்னத்தை சொல்லிட்டு போகிற அப்படிங்கிறீங்களா? நானும் நிறையா பார்த்துட்டேன், 45 வீடியோக்கு மேலே நிறையா பார்த்துட்டேன். நான் பார்த்த வரைக்கும், நான் இந்த படம் பார்த்த வரைக்கும், அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் பார்த்த வரைக்கும், இந்த விஷயம் சொல்லியிருக்கலாமே, இதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோண சில விஷயங்களை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். மற்றபடி மற்ற வீடியோஸில் சொன்ன அந்த விரிவான விளக்கம், கதையோட விளக்கம் அது எதுவுமே இதில் கிடையாது. இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், இதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணின விஷயங்கள் தான். சப்போஸ் இன்னும் நான் பார்க்காத வீடியோக்குள்ளே இதை சொல்லியிருக்கலாம், நான் அதை பார்க்காம கூட விட்டுருக்கலாம், இல்லை நான் பார்த்த வீடியோலையும் சொல்லி நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு மிகப்பெரிய அறிவுலாம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு தான் கவனிப்பேன். அப்படி நான் பார்த்த இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் நினச்ச விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல சோழர்களோட அந்த 7 தடை 7 ஆபத்து, அதில் எதது சோழர்களே வச்சுட்டு போனது, எதது இயற்கையாக இருந்தது அப்படின்னா, முதல்ல அந்த மீன், அந்த மீன் அந்த இடத்துல இயற்கையாக இருந்த ஆபத்து தான். ஏன்னா இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே பயந்த முகத்தோடு தான் இருப்பாங்க. கப்பலில் போகும்போது அந்த மீன் இவங்களையும் தாக்க வந்திருக்குது, அது செல்வராகவன் ஓவியத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார். இவங்களுடைய முகங்களும் பயந்த முகமாக தான் இருக்கும், இப்படி ஒரு ஆபத்து இருக்கே இது எப்படி கடக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இவங்களுடைய வீரர்கள் மக்கள்கள் கூட பலியாக இருக்கலாம். இந்த ஓவியத்தில் இந்த மீன் ஏற்கனவே இருந்த ஆபத்து தான், அவங்களும் பயத்தோடு தான் கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பார். அடுத்தது அந்த ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள். ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு கீழே நிறைய பழங்குடி மக்கள் இருந்ததாகவும் வரலாறு இருக்குது. நம்மளுடைய அந்த அந்தமான் தீவு, செண்டினல் தீவு கூட திண்மை தீவுங்கிற பேரில் அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்ததாக தான் வரலாறு இருக்குது. அந்த மாதிரி இந்த பழங்குடி மக்களும் அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கலாம். அதனால தான் இவங்க அந்த சிலையோட இந்த சோழர் வம்சம் அந்த அவங்க நடந்து போகும் பொழுது அவங்க அந்த பழங்குடி மக்கள் அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்கள வந்து எதுவும் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, வந்து நிற்கலை. இந்த ரீமாசன் கார்த்தி அவங்களுடைய கூட்டம் போகும்போது பார்த்திங்கன்னா எப்படி சுற்றி நின்று அந்த அருவாள் கத்தியோட வெயிட் பண்ணுவாங்க, எவனாவது முகத்தை நேராக பார்த்தா வெட்டிடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஓவியத்தில் இருக்காது, எல்லாம் அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க சாதாரணமாக உள்ளே போவாங்க. ஏற்கனவே எங்களுக்குள்ள அந்த பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. அந்த பழங்குடிகள் கிட்ட எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ராஜகுரு கேட்டுக்கும் பொழுது, அந்த பழங்குடிகளுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதனால அவங்க எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம், இந்த எல்லையில தெரியாதவங்க யாராவது வந்தால் எங்கள் முகத்துக்கு நேராக பார்த்தா நாங்கள் உங்களை வெட்டிடுவோம், அதை நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக வைக்கிறோம், யார் வந்தாலும் இந்த விஷயம் தெரியாமல் எங்களை பார்த்தாங்கன்னா அவன் நல்லவங்க லெவன் கெட்டவன் பார்க்க மாட்டா, வெட்டிடுவோம். அடுத்த ஆபத்து பார்த்தீங்கன்னா செவ்விந்தியர்கள். பல காணொலிகளில் நான் பார்த்தப்ப இந்த செவ்விந்தியர்களை வந்து வேளக்காரப்படை, தெரிந்த கைகோளப்படை, சோழர்களுடைய பாதுகாப்பு வீரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் இருக்கலாம், நான் இன்னொரு விதமாக யோசித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பழங்குடிகள் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கே வாழ்ந்த ஒரு பழங்குடி இனமாக இருந்திருக்கலாம், இவங்களும் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தவங்களாக இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அவங்கள மாதிரி சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் யார் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி நாங்கள் வெட்டுவோம், எங்களுக்கு அந்த சட்டத்திட்டம்லாம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. மன்னருடைய பாதுகாப்புக்காக, மன்னருடைய அரச வம்சத்தினர் பாதுகாப்புக்காக நாங்கள் இங்கே காவல் வீரர்களாக இருக்கிறோம், இந்த ஏரியாவை தாண்டி எவனும் வர முடியாது, தொட்டா தலையை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்கலாம். அதனால் இவங்களுக்கு அவங்கள மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் இல்லாதனால தாக்குதல் நடத்துனாங்க. எவன் வந்தாலும் சரி, நல்லவன் கெட்டவன் எவன் வந்தாலும் சரி அடித்து தூக்கி துவம்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு துவம்சம் பண்ணுறாங்க. இந்த 2 பழங்குடிகள் அந்த தடையும், சோழர்கள் அவங்க ஆட்சி கீழே இருந்த பழங்குடிகளை வச்சு தடையை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. அந்த மீன் வந்து ஆல்ரெடி இயற்கையாக அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு தடை தான். மொத்தம் 3 ஆச்சுங்களா. அடுத்தது 4வது, சர்ப்பம், பாம்பு. அந்த பாம்பு தடையும் சோழர்களுக்கு மீன் தடையை போலவே, அந்த மீன் ஆபத்தை போலவே புதுமையாக இருந்தது தான். அவங்க அந்த இடத்துல அந்த பாம்புகள் இருக்குன்னு அவங்களும் எதிர்பார்க்கல. அதை இந்த ஓவியத்தில் செல்வராகவன் அவர்கள் தெளிவாக நமக்கு காமிச்சிருப்பார். இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த பாம்பை பார்த்து பயந்து தாக்குறாங்க, நெருப்பு வச்சு சுட பார்க்குறாங்க, கையில் இருக்கிற ஈட்டியால் வாழால் அதை குத்துறாங்க, முகத்தில் பய உணர்வு தெரியுது, பாம்பு அவங்கள சீறி போய் தாக்குற மாதிரி தான் இந்த ஓவியங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஆபத்து இருக்குங்கிறது அவங்களுக்குமே தெரியல. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற கட்டடங்கள் மூலமாக அவங்க பாம்பு இருக்கிற ஆபத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு காணொலியில் சொன்னாங்க. சோழர்களே அந்த கட்டடத்தை எழுப்பியிருக்காங்க, அந்த பாம்பு கல்வெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலியமாக அந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டிடமும் பாம்பு கல்வெட்டும் சோழர்கள் ஏற்படுத்துறது இல்லை. ஏன்னா இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னாவே பின்னாடி பாருங்க, அந்த கல்வெட்டு எல்லாமே ஏற்கனவே இருந்திருக்கு அந்த இடத்துல, இவங்களும் பயந்துருக்காங்க. சோழர்களுக்கு முன்னமே அங்கே வேற ஒரு இனம் வாழ்ந்திருக்கு. இந்த ரீமாசன் கார்த்தி அந்த குரூப் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பிரமிடு மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த பிரமிடு அமைப்பில் வாழ்ந்த அந்த மக்கள் இந்த இடத்துல பாம்புகளுக்குன்னு ஒரு கோவில் கட்டி
அவங்க இருந்திருக்கலாம். அதனால தான் பாம்புகளுக்கு பிரம்மாண்ட சிலைகளும் அந்த பாம்பு கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய சிலையும் வச்சு அவங்க வணங்கியிருக்கலாம். காலப்போக்கில் அந்த கோவில் இடிஞ்சு போயிடுச்சு. பாம்புகள் அந்த இடத்துல இடப்பக்கம் கண்டினியூவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சோழர்களுக்கே அந்த ஆபத்து புதுசு தான். அவங்களும் அதை வந்து கடந்து தான் போயிருக்காங்க. அந்த பாம்புகளை கொன்னுட்டு ஓடி தான் போயிருக்காங்க. அதை இந்த ஓவியத்தில் நமக்கு தெளிவாக காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இன்னொரு இனத்தோடது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்த காமிக்கும் பொழுது ரெண்டு சிலைகளை காமிச்சிருப்பார் செல்வராகவன் அவர்கள். அந்த சிலைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பக்கவாட்டில் விரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் தமிழர் பாரம்பரிய சிலைகளில் பார்த்தீங்கன்னா போர் வீரனுடைய காலாகட்டும் இல்லை தெய்வ சிலைகளோட காலாகட்டும் நேராக இருக்கிற மாதிரியோ அந்த போர் வீரன் எந்த முறையில் சண்டை போட்டுருக்கானோ எப்படி இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கால் வரைஞ்சிருக்க முடியும். இப்படி செவத்தை ஒட்டின மாதிரி சார்லி சாப்ளின் கால் மாதிரிலாம் நம்ம இதில் இருக்காது, இந்திய பாரம்பரியத்தில் இருக்காது. ஆனால் அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து பாரம்பரியம் மாதிரி தான் அந்த சிலையை அப்படி ஒட்டி இருக்கும். செவத்தை ஒட்டின மாதிரி சார்லி சாப்ளின் மாதிரி இந்த கால் ஒட்டி இருக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்குடிகள் தான் அந்த இடத்துல அந்த பாம்பு சம்பந்தமான ஒரு கோயில் கட்டியிருக்கலாம். அந்த பாம்புகள் இருக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு விடை என்னென்னா, பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்கும், ஒரு பெண் சிலை. அதில் உடை அமைப்பு பாருங்கள், தொப்புளுக்கு கீழே ரொம்ப இறக்கி தான் உடை அணிஞ்சிருக்கும். நம்மளுடைய அதே பெண்கள் சிலைகளை கவனித்து பாருங்கள், நம்ம கோவிலில் இருக்கிற பாரம்பரிய சிலையை கவனித்து பாருங்கள். இந்த அளவுக்கு துணியை இறக்கி அவங்க உடுத்தியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக தான் உடுத்தியிருப்பாங்க. வயிறு தெரிகிற மாதிரி இருந்தாலும் உள்ள அளவுக்கு கீழே தெரிகிற மாதிரிலாம் உடுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ இதை வச்சு அங்கே வேற ஒரு பழங்குடிகள் அவங்க வாழ்ந்து அந்த இடத்துல கட்டடங்கள்லாம் கட்டி இருந்திருக்காங்க. பாம்பு கோவில் அவங்க கட்டியிருக்கலாம், அந்த இடத்துல அந்த பாம்புகள் இருக்குது. சோழர்களுக்கே அந்த ஆபத்து புதுசு தான், மீன் மாதிரி. மீனும் பாம்பும் அவங்க எதிர்பார்க்காத ஆபத்து. பழங்குடிகள் அவங்க வச்சுட்டு வந்த ஒரு தடை. மொத்தம் நாலாச்சு. அடுத்தது ஐந்தாவது, அந்த புதைகுழிகள் அந்த இடத்துல இயற்கையாகவே இருக்கிற ஒரு ஆபத்து தான். அந்த ஸ்டோனேஜ் அப்படிங்கிறது இவங்க சோழர்கள் கட்டினது. அதை இந்த ஓவியத்தில் நமக்கு தெளிவாக காட்டியிருப்பாரு. அவங்களே அந்த இடத்துல அந்த கற்களை செதுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த பிரம்மாண்டமான ஸ்டோனேஜையும் அந்த இடத்துல உருவாக்கியிருப்பாங்க. அதைத்தான் அந்த இடத்துல அவங்க அந்த ஸ்டோனேஜை செதுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இவங்களே அந்த இடத்துக்கு போகும்பொழுதே இவங்களும் புதைகுழியில் விழுந்திருக்கலாம். அதன் பிறகுதான் பெரிய பெரிய கல்லை தள்ளி எந்தெந்த இடத்துல கல் உள்ள போலையோ அந்த இடத்த மட்டும் தொடர்ந்து நடந்து போய் அந்த ஸ்டோனேஜுங்கிற அந்த மையப்பகுதிக்கு அவங்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து தனக்கு பின்னாடி தூதுவன் வரும்பொழுது இங்கே இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, இதை இப்படி தான் கடக்கணும்னு அவனுக்கு தெரியணும். நாம் திரும்பி தஞ்சைக்கு போகும்போதும் இது மறந்துடக்கூடாது. ஏன்னா எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி போவோம்னு தெரியல. இதுவே பல வருடங்கள் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சுன்னா அந்த தலைமுறைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை இப்படி கடந்து போகணும்னு தெரியணும். அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக, எப்படி போகணுங்கிற அடையாளத்துக்காக தான் அந்த ஸ்டோனேஜை அவங்க சென்டரில் வச்சுருக்காங்க. சிற்பக்கலையில் நம்ம எவ்வளோ பெரிய மேம்பட்டவங்க அப்படின்னு தெரியும். தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதை அவங்க நிரூபிக்கும் விதமாகவும், வர்றவங்களுக்கு ஒரு சோழ தூதுவனுக்கு வழி சொல்கிற விதமாகவும் இந்த ஸ்டோனேஜை கட்டி சூரிய ஒளி அதில் படம் பொழுது நடராஜரோட சிலை அப்படி விரிவடைகிற மாதிரி அந்த ஸ்டோனேஜோட அமைப்புகளை கட்டியிருக்காங்க. நடராஜரோட மெயின் உடல் பாகத்தில் ஓடி வந்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் முழுங்க மாட்டீங்க, வேறையா கால் வச்சா முழுகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பை அவங்க உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இந்த ஓவியத்தில் பாருங்களேன், அவங்களே அந்த பாறைகளை உருட்டி உருட்டி சோதனை போட்டு தான் அந்த இடத்த கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத செல்வராகவன் தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பார். அடுத்தது இந்த பாலைவனம், அது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு தடையாக தான் இருக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அந்த கிராமம் கிராமம்னு சும்மா பேருக்கு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நகரத்தையே பில்ட் பண்ணியிருப்பாங்க சோழர்கள். அந்த நகரம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு ஒரு சின்ன ஷாட் வச்சுருப்பார். இந்த இடத்துல பாருங்கள், அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க மூணு பேரும். அந்த நகரம் எவ்வளவு உயரமான இந்த கட்டிடக்கலை இருக்குன்னா இவங்க அவ்வளோ சின்னதாக தெரியுவாங்க நமக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலையை சோழர்கள் அங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த ஒரு ஷாட்டில் சொல்லியிருப்பார். ஏழு ஆபத்தில் மீன், சர்ப்பம், இந்த புதைகுழி, பாலைவனம் இதெல்லாம் இயற்கையாக இருந்தது. புதைகுழி ஆபத்தை எப்படி கடக்குதுங்கிறத இவங்க செயற்கையாக அந்த ஸ்டோனேஜ்லாம் வச்சு சூரிய நிழல் விழுந்து நடராஜர் சிலை வர்ற மாதிரி உருவாக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சிவன் தான் முதன்மையான தெய்வம், அதனால் அந்த நடராஜர் சிலை வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இங்கேயும் நாங்கள் ஒரு அதிசயத்தை உருவாக்கியிருக்கோம், இதில் நிழல் பட்டால் நடராஜர் சிலை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கலையும் சேர்த்து அந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க. இரண்டு பழங்குடிகள் இந்த கிராமம், இவங்க உருவாக்கிட்டு போன தடை, மொத்தம் ஏழு தடை. இந்த விடயங்கள் நான் பார்க்காத நிறைய காணொலிகளில் ஏற்கனவே வந்திருக்கலாம், அல்லது நான் பார்த்த காணொலியே இதை சொல்லி நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லலையே, சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சதுனால தான் இந்த காணொலியில் பண்ணியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் நான் கவனித்தேன், அதை அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
நீங்களும் ஏதாவது ஒரு இதை மிஸ் பண்ணிட்டாங்க, இதை சொல்லியிருக்கலாம் ஹிடன் டீட்டெயில்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.